ஹலோ எஸ் இஸ் பரத், பேக் டு மை சேனல். அதாவது நேற்று செப்டம்பர் 5th டிஜேயில் டிஜே நியோன் அப்படின்னு ஒரு புது ட்ரோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது, அதோடய ப்ளஸஸ் என்ன மைனஸஸ் என்ன அப்படின்ற ஒரு குவிக்கான ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். டிஜேயில் டிஜே நியோ அப்படின்னு ஒரு ட்ரோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு தான். ஏன் இது பிகினர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் வந்து ஏஐ சப்ஜெக்ட் ட்ராக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஃபார்ம்லே வச்சு டேக் ஆஃப் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபார்ம்லே திருப்பி நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக கண்ட்ரோலர் கிடையாது. கண்ட்ரோல் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா கண்ட்ரோலரோடவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கண்ட்ரோல் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம் வாய்ஸ் கண்ட்ரோலில். அப்படி இல்லைனா டிஜே ஆப்லே வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு பிகினர்ஸ்க்கான ட்ரோனாக ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜேயில் ஆல்ரெடி அவத்தார்னு ஒரு எஃப்பிவி ட்ரோன், ஒரு ஃபுல் எண்டான எஃப்பிவி ட்ரோன் ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை இன்ஸ்பயராக வச்சு ஒரு மினி சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபுல் கவரேஜ் ப்ரொபரல் கார்டெலாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 135 கிராம்ஸ் தான். அதாவது மினி ட்ரோன் நானோ ட்ரோனுக்கெல்லாமே வந்து 249 கிராம்ஸ் இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் லா. இது வந்து 135 கிராம் தான், ஆனால் ஒரு எஃபிவி ட்ரோனு. இந்த டிஜே நியோன் ட்ரோனில் சப்ஜெக்ட் ட்ராக்கிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏஐ சப்ஜெக்ட் ட்ராக்கிங்னு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரோன் போட்டு உங்களை ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்தாலோ ஓடினாலோ இல்லை அதிலே சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் செட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணாலோ அது உங்களை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும், அது உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். நடுவில் எந்த ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலுமே சுவிட்ச் ஆகாமல் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் 2-3 சோர்சஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன், 2-3 யூடியூப் சேனலில் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த டிஜே ட்ரோன்ஸை விட இது நல்லாவே சூப்பராக ஒர்க் பண்ணுது. மெயினாக எதுக்காக அப்படின்னா, முன்னாடி இருந்த டிஜே ட்ரோன்ஸ்லாம் வந்து மேனுவல் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு ஆர்சி கண்ட்ரோல் இருக்கும், அப்படின்னா ஒரு மோஷன் கண்ட்ரோல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஒரு வேளை ட்ராக் ஆனால் கூட கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது, இதில் அந்த ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் இது மெயினாக பிகினர்ஸ்க்காகன்றதுனால இது அதில் ரொம்ப இன்னும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பிகினராக இருக்கவங்க அதை ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் பண்ணிவிட்டு அது பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ஃபோக்கஸில் இருக்கா, ட்ராக் ஆகிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் அவங்களுக்கு டைமும் இருக்காது, ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதெல்லாம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூஸ் பண்ணுறவங்க வந்து இன்னும் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுன்றதுனால. இது ஒரு பிகினர்ஸ் ட்ரோன்றதுனால ரெக்கார்டிங் செட்டிங்கும் ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. 4K வந்து 2430 இவ்வளோ தான் எடுக்க முடியும். அதே மாதிரி 1080 2430 60 இது மூணு செட்டிங்கள் தான் எடுக்க முடியும். ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், எதுவுமே ரா கிடையாது, ஃப்ளாட் ஃபார்மெட் லாக் ஃபார்மெட் எதுவுமே கிடையாது. பேசிக்காக ஒரு டிஜே கலரோட ஒரு ஃபுட்டேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலில் வரும், அதை வச்சு நீங்கள் கலர் கிரேட் பண்ணாலோ இல்லை அப்படியே எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பிகினர்ஸ்னால யாருமே பெருசாக கலர் கிரேடிங் பண்ண மாட்டாங்க, ஃப்ளாட் ப்ரொஃபைல் வச்சு பெருசாக அதுவும் பண்ண மாட்டாங்க. மேபி ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ப்ரொஃபைலில் வீடியோஸ் வரும், அதை வச்சு நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பாடி டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியிலே வந்து ஒரு ஸ்விட்ச் ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயே வந்து செட்டிங்ஸ் நிறையா இருக்குது. அதாவது குவிக் ஷாட்டுக்கான செட்டிங்ஸ், சர்க்கிள், ட்ரோனி அப்படின்ற 2-3 ஒரு 6 செட்டிங் கிட்டே இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் ஸ்விட்ச் பண்ண ஒரு ஒரு ஆப்ஷனாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 2-3 வாட்டி டேப் பண்ணால் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும், அது டபுள் டேப் பண்ணால் உங்களுக்கு அடுத்த இது போகுன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்ட்ரோலரே வேணாம், நீங்கள் கையில் வச்சுட்டு பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி எந்த ஆப்ஷன் எந்த குவிக் ஷாட் வேணுன்றதை செட் பண்ணிட்டு 3 டேப் பண்ணிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடும், அந்த ஷார்ட்டை எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கை நீட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஒரு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டிங் வச்சுட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிற மாதிரி அது ஃபுல்லாக ஷார்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து உங்ககிட்டே வந்துடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க பிகினர்ஸுக்காக. இந்த ட்ரோனில் பிகினர்ஸ் மட்டுமே இல்லாமல் பிகினிங்காக ஒரு எஃபிவி ட்ரோன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் மேனுவலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்க கண்ட்ரோலர் ஸ்விட்ச், டிஜேயிலே 3 கண்ட்ரோலர் இருக்குது, நார்மல் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர், ஆர்சி கண்ட்ரோலர், அப்புறம் மோஷன் கண்ட்ரோலர்னு 3 கண்ட்ரோலர் இருக்குது. இந்த 3 கண்ட்ரோலர் வச்சுமே இந்த ட்ரோனை நீ ஆக்டிவேட் பண்ணி எதில் வேணால் ட்ரோன் ஓட்ட கற்றுக்கலாம், எஃபிவி மோடு மோஷன் கண்ட்ரோல் வச்சு ஃபுல்லாகவே கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்த மாதிரி பேட்டரியும் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரோனே சின்ன சைஸ்ன்றதுனால பேட்டரியும் சைஸ் சின்னதாகுது. ஸோ நீங்கள் வேறு நம்ம நார்மலாக வேறு போடுற மினி 2, மினி 3, மினி 4 இருக்க பேட்டரி இதுக்கு ஆப்வியஸாக செட் ஆகாது. ஸோ இதுக்குன்னு இன்டெலிஜென்ட் பேட்டரின்ற மாதிரி ஒரு பேர் வச்சு, ஸோ இதுக்குன்னு ஒரு பேட்டரி புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ அதுவே ஆல்மோஸ்ட் $39 பக்கம் வருது இந்தியன் ரேட்டுன்னா, ஒரு
5000 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ அந்த பேட்டரி வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் ப்ரைசிங் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கிட்டு, இன்னொன்று காம்போ கிட்டு. ஸ்டாண்டர்ட் கிட்டில் ட்ரோனு, பேட்டரி, அந்த ப்ரொப்பலர் கார்டு, அதோடய விங்ஸ், இந்த செட்டு மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. இது இதுவே நீங்கள் காம்போவில் போனீங்கன்னா மற்ற ட்ரோனில் இருக்க காம்போ மாதிரியே ட்ரோனு, மூணு பேட்டரி, அந்த சார்ஜிங் கேஸு, ப்ரொப்பலர் கார்டு, இது எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவாக வரும். எல்லாருமே ஆப்வியஸாக காம்போ தான் போவாங்க, ஏன்னா அதில் தான் மூணு பேட்டரி வருது. இது ஒரு பேட்டரி நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 5000 ரூபா வரும். இதில் காம்போவாக சேர்த்து வந்துடும் போது ஸோ மூணு பேட்டரி அப்படின்ற மாதிரி வருது. ஸோ பேட்டரி சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க எல்லா ட்ரோன்லையுமே எப்படி சார்ஜ் ஆகும்னா, நீங்கள் மூணு பேட்டரி போட்டாலுமே எந்த பேட்டரியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் சார்ஜ் ஆக போதோ அதுதான் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து ஆகும், அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் மூணு போட்டிங்கன்னா மூணுமே அதே டைம் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் கிட்டு வந்து $199, காம்போ கிட் வந்து $289 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிட் என்ன ஒரு 20000-25000 கிட்ட வரும், அதுவே காம்போ கிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35000 கிட்ட வரும். இது யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இப்போ தான் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறோம், இல்லை இன்ஸ்டாகிராம் பண்ணுறோம், இல்லை ட்ராவல் பண்ண போகிறோம், ஸோ சின்னதாக பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஹைட்டாகவும் போகாது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 feet அந்த அளவுக்கு தான் போகும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ற போது உங்களுக்கு அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் கலர் கிரேட்லாம் பண்ண போகிறீங்க, லாக் எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டம்தான். யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, எஃபிவி நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.